Hi friends, welcome back to our channel Indhu'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஹால். நான் வந்துட்டு செலக்ட் காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன். சோ அத தான் இன்னைக்கு வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து என்னென்னலாம் வாங்குனேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டு ஸோ மீதி வந்துட்டு இங்கே வீட்டுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பே பண்ணேன் கேஷ் ஆன் டெலிவரி. எனக்கு வந்துட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நல்லா இல்லைன்னு எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த பொருள் வந்துட்டு காமிக்கும் போது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். செல்லர் காஸ்ட்ல நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி மூணு விஷயம் பாத்துக்கோங்க. என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்குங்க, அப்புறம் எல்லா வெப்சைட்டையோடையும் இதுல பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தா வாங்குங்க, அல்லது இது வேற எங்கேயுமே கிடைக்காது இங்கதான் கிடைக்கும்னா வாங்குங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து பிரைஸ் கம்மியா தான் வச்சிருக்காங்க கம்பேர் பண்ணும் போது. பட் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு 1900 சம்திங் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு டாக்ஸ் வந்துட்டு 271 என்னமோ வந்துச்சு. அது போக சிஓடிக்கும் வந்துட்டு எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க 140. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மூணையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப விலை கம்மியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு வந்துட்டு இது அஃபோர்டபுள்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ப்ரைஸை கம்மியாக வச்சுட்டு டாக்ஸுன்ற பேரில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுடுறாங்க. இப்போ வந்துட்டு சிஓடி ஓகே, அதுக்கு 140 கூட ஏற்றுக்கலாம். பட் டாக்ஸுன்றது எந்த ஒரு வெப்சைட்லையும் நான் டாக்ஸ்லாம் பார்த்தது இல்லை எந்த ஒரு ஆப்லேயும். ஸோ அதனால நீங்கள் இந்த மூணையும் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே வந்துட்டு வரல. ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நான் வந்துட்டு விஐபி மெம்பராக இருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரல. நீங்கள் வந்துட்டு விஐபி மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபுல் டைம் விஐபி மெம்பராக தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டெம்பரவரியாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்களே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு மற்றவங்களை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது அந்த வெப்சைட்குள்ளே போய் வந்துட்டு அது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். எனக்கும் இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரியாது. பட் உள்ளே போனதுக்கு அப்புறமே எனக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம் அண்ட் இங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது பிளாஸ்டிக் தான் பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இதில் வந்துட்டு எந்த ஒரு குவாலிட்டியும் வந்துட்டு இதுவாலாம் இல்லை. பட் வந்துட்டு இது வந்து இப்படி வந்துச்சு. இப்படி இருக்கும்போது நான் இது என்னன்னு எனக்கு வந்துட்டு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இது நம்ம ஆர்டரே பண்ணலையே என்னதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்துட்டு அந்த பிக்சரில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இதுதான் நம்மளோட அந்த ஆர்கனைசர்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பொருள். செகண்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள். இந்த வந்து இந்த வாட்டர் பாட்டில் இதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்துட்டு நம்ம லெமன் அல்லது வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம வந்துட்டு வாட்டர் குடிக்கும்போது இந்த மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் சாப்பிட மாட்டேன். அதனால இது மாதிரி போட்டு குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இது மட்டும்தான் நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லி. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 சம்திங் வந்துச்சு. பட் இது வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்ததுனால நான் அப்படி உடனே ஆர்டர் போட்டேன். ஆனால் இது வந்துட்டு ஒர்த்து தான். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கை பிடிச்சிக்கலாம். இங்கே இப்படி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதையும் வந்துட்டு திறந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுவும் வந்துட்டு சூப்பர் குவாலிட்டி. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இது வந்துட்டு அப்படி ஒரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டில் வந்துட்டு பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். நான் வந்து 200 வாங்கியிருந்தாலும் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெயில் பாலிஷ் போடும்போது சைட்ஸ்லலாம் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதை வச்சோம்னா நம்ம சைட்ஸ்லலாம் ஆகாது. இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு பிளாஸ்டிக். நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் போடலாம். ஓகே. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய சைஸ் இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே குட்டி சைஸ். இது வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ். ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்துட்டு யாரோட வரலுக்குமே சரியாக இருக்காது. ரொம்ப பெரிய சைஸ். இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான்.
ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு நிறைய இருக்குது. இந்த நெயில் ஆர்ட் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாமே ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் வந்துட்டு ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். ஸோ டெல்லியில் வந்துட்டு நிறைய பொல்யூஷனாக இருக்குது, ஸோ அதனால இந்த மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது, இது வந்துட்டு நம்ம பாட்டில் எல்லாம் வந்துட்டு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு ஓகே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் இது, ரொம்ப நல்ல குவாலிட்டிலாம் இல்லை. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ஸ், இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி இருக்குது இந்த பேக். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காய்கறிலாம் போட்டு வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காத காய்கறிலாம் வெளியே வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காய்கறிலாம் இது உள்ளே போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஆனியன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது இதில் போட்டு இதை வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு ரெண்டு வாங்கியிருக்கேன். ஸோ அண்ட் வந்துட்டு இங்கே கீழே இருந்தே நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், ஸோ நம்ம கீழேருந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்துட்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு கிச்சன் டவல், இது வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். ஸோ பட் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உட்டன் கோம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பேண்ட் அண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டீத் மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு இது அழகாக போகும், ரொம்ப ரொம்ப நீட் ஃபினிஷ் கிடைக்கும் நம்ம வந்துட்டு இது போடும்போது. அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் நெயில் ஆர்ட் ஐட்டம்ஸாக வரும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் ஸ்டிக்கர்ஸ், இது வந்துட்டு மிரர் எஃபெக்ட் ஸ்டிக்கர். ஸோ இது ஒரு செட் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு டிப் கைடு, ஸோ இதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு. பட் இதில் வந்து என்னென்னா நான் வந்து மூணு டிசைன் இருக்கும் எல்லா டிக் கைலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வந்துட்டு இந்த கர்வ் டிசைன் மட்டும்தான் இருக்குது, மற்ற ரெண்டு டிசைன் இல்லை. பட் ஓகே, எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு நெயில் ஃபைலர், நெயில் பஃபர் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது ஆக்சுவலி இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் வந்துட்டு இது வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு நெயில் ஸ்டிக்கர்ஸ், இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இது வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் பிஞ்சு மாதிரி ஆயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து இதை ஒட்டிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் ஒட்டினோன்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா இதுலேயும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இது ஒன்று வாங்கியிருந்தேன், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப் கட்டர், ஃபால்ஸ் நெயில்ஸோட அந்த டிப்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இப்படி பண்ணால் போயிடும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஸ்பாஞ்ச் எல்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு ஓம்பரி லுக் அல்லது வந்துட்டு நெயில் ஆர்ட்டில் நான் சொல்கிறோம், நெயில் ஆர்ட்டில் வந்துட்டு கிராடியன்ட் அல்லது ஓம்பரி லுக்லாம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் ஆகும். இதில் இப்போ இது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஸ்பாஞ்ச், இது வந்துட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராடியன்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அஞ்சு இருந்துச்சு, இது எல்லாமே மொத்தமே சேர்த்து ஒரு 100 என்னமோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி இருக்குது, இது பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் வந்து நம்மளுக்கு அந்த ஓம்பரி லுக் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வந்துட்டு ஒன்று இங்கே வச்சுருக்காங்க, 4 இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாக்லேயும் இருக்குது, ஒயிட்டில் அதே மாதிரி 5, இதில் பிளாக்கில் 5, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் நான் காட்டுறேன். இது வந்துட்டு இந்த டவல் மாதிரி நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா போடுவோம் இல்லையா, அது அதோட பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்தா தெரியுதா? ஸோ இப்படி வந்துட்டு நம்ம தலையில் போட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த பட்டனில் வந்துட்டு போட்டுப்போம் இல்லையா, இது இதோட பிக்சர் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது ஒன்று வாங்கியிருந்தேன், இது வந்துட்டு நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி இந்த மாதிரி இதை வந்துட்டு டைல்லலாம் ஒட்டிக்கலாம், டைல்ஸ் அல்லது வந்துட்டு கிளாஸ்லலாம் இதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது நம்ம போட்டுக்கலாம், இங்கே எல்லாம் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம
இந்த மாதிரி சைட்லயும் வச்சுக்கலாம், இப்படி நேராவும் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி, பட் நான் இன்னும் ஒட்டி பார்க்கல இது எந்த அளவுக்கு நிக்குதுன்றது. அடுத்து வந்துட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ஆயில்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நான் கிளப் ஃபேக்ட்ரியில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது 63 என்னமோ ப்ரைஸ் இருந்துச்சு. இது அதை விட கம்மியாக இருந்துச்சு, ஸோ இதில் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னென்னு நான் இப்போ காட்டுறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இது ஆர்டர் போடலை, பட் வந்து எனக்கு அவங்க வந்துட்டு மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த ஆப்பிள் கட் பண்ணுவோம்ல, இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஆப்பிள், அதுதான் நான் வாங்கி நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், பட் எனக்கு வந்துட்டு அவங்க இது மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. இது என்னென்னு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே தான் பார்த்தேன். பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு குக்கும்பர்லாம் இதில் வந்துட்டு இந்த மாதிரி சீவிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே பின்னாடி வந்துட்டு ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, பட் அவங்க மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க, ஓகே தான். இதுவும் வந்துட்டு ஒரு நெயில் ஆர்ட் ஐட்டம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் ஃபாயில். ஸோ இது வந்துட்டு ஒரு 20-25 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கிளிப். இது வந்துட்டு நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப இந்த இது வந்துட்டு வாங்கணும்னு ஆசை, பட் இங்கே வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்ததுனால வாங்கிட்டேன். இதில் வந்துட்டு பின்னாடி எப்படி இருக்கும்னு நானும் யோசிச்சுட்டே இருப்பேன், பட் இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி. பார்த்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு அந்த கியூஆர் கோட் ஒட்டியிருந்தாங்க, ஸோ நான் அதை பிச்சுட்டேன், அதனால் இப்படி இருக்கு. பட் இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி நம்ம பிக்சரில் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் அக்சசரி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது இது வந்துட்டு செம குவாலிட்டியாக இருக்குது. இது வந்துட்டு 100 ருபீஸ் என்னமோ தான், சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு வந்துட்டு ரொம்ப நான் இந்த அளவுக்கு குவாலிட்டி இதில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்துட்டு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உள்ளே போயிடும், இது மட்டும் இப்படி தெரியும். வந்துட்டு பன்லாம் போடுறோம்னா இது வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒரு ஹேர் அக்சசரி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு மூன் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம எடுத்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் வந்துட்டு இப்படி போட்டோன்னா கரெக்டாக இப்படி வந்துட்டு கரெக்டாக போட்டோன்னா இப்படி இதில் போயிடும். இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ அடுத்ததும் ஒரு ஹேர் அக்சசரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஹேர் அக்சசரி. ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இதோட குவாலிட்டி, இந்த அக்சசரிஸோட குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்வீசர். இது வந்துட்டு நம்ம ஃபேக் ஐலாஷ் வைக்கிறதுனா இப்படி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளும் வந்துட்டு ஃபேக் ஐலாஷ் எப்படி ஓட்டுறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம், ஸோ பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு பிளைனாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம், பட் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான். அடுத்தது வந்துட்டு ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு இந்த ரிங். இது வந்துட்டு 20-25 ருபீஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரிங். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரிங்ஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது வந்துட்டு 100 ருபீஸ்க்கு எனக்கு வந்துட்டு 11 ரிங்ஸ் இதில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இதோட குவாலிட்டி ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் கூட இந்த மாதிரி ஒரு ரிங்ஸ்லாம் கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், பட் இதில் வந்துட்டு 11 ரிங்ஸ் இருக்குது. ஒரு ரிங்கோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ருபீஸ் கூட வரல. 10 ருபீஸ்க்கு கம்மியாக எங்கேயுமே நம்மளுக்கு ரிங்ஸ் எல்லாம் கிடைக்காது. அண்ட் இதோட குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நெயில் ஆர்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் இனிமேல் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு கரெக்டாக தான் இருக்குது, பட் நீங்கள் உங்களோட வரல் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னா இது வந்துட்டு நீங்கள் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு இது அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே போகாது உங்களுக்கு. எனக்கே வந்துட்டு நிறைய ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே போகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே போட்டு வந்துட்டு நான் பண்ணுவேன். நெயில் ஆர்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ எனக்கே இது கீழே போகல பார்த்தீங்களா.
சோ இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்து சொல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆர் ஆப்ஷன் கொடுங்க. சோ எங்களுக்கு செலக்ட் காஸ்ட் பத்தியோ இந்த வீடியோ பத்தியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்றேன்.